இந்த அரசின் மீதா ஆசிரியர்கள் மீதா அல்லது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ் இங்கே தள்ளாட்டம் போட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் உலக தலைவரா இருக்காரு இங்க விசிகா புறக்கணிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கறீங்களே, எனக்கு சங்கடமா இருக்கு. தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஐயா சி பா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதை செய்திட வழிகாட்டி இருக்கிறார். இதை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். அவர் விட்டு சென்ற பணிகள் தமிழகத்திற்கு ஏராளமாக இருக்கிறது. தமிழ் தமிழ் என்று தமிழ் மண்ணுக்கு உழைத்திட்ட ஒரு மாபெரும் தலைவர். ஆனால் இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 50,000 பேர் தமிழிலே மிக குறைந்த மதிப்பெண்கள் பெறுகிற அளவிற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசுகள் தமிழை வளப்படுத்தி தமிழை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியே ஒரு பொதுவெளியில் பேசுகிற பொழுது தமிழை கற்றுக் கொடுக்காத தவறு இந்த அரசின் மீதா ஆசிரியர்கள் மீதா அல்லது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ் இங்கே தள்ளாட்டம் போட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு அரசு என்று சொல்லாமல் தமிழ் மாடல் அரசு என்று சொல்லாமல் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதுதான் காரணம். நாம் தமிழர் என்ற பெருமையோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொன்னவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள். தமிழுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை போற்றியவர். இன்றைக்கு கபடி விளையாட்டு உலக அளவிலே விளையாடப்பட்டாலும் அந்த கபடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கபடி விளையாட்டுக்காகவே இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் கபடிக்கு புத்துயிர் ஊட்டியவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள். இதழியல் துறையில் அவருடைய சாதனை மிக மிக பிரம்மாண்டமானது. உலகிலே பெரிய படிப்பான பாரிஸ்டர் படிப்பை போய் அந்த காலத்தில் படித்து வந்தவர். அதே தொழிலில் ஈடுபட்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுநராக சட்ட மேதையாக இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அவர் திகழ்ந்திருக்க முடியும். இருந்தாலும் பணம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் மிக கஷ்டப்படுகிற தொழிலான பத்திரிகை தொழிலை தொடங்கி ஒரு சாதனை படைத்த அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சாவர்கர் வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா, அவருடைய பிறந்த நாளில் ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட வேண்டுமா, இது இந்திய மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். சாவர்கரையும் அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க. வீர சாவர்கர் இந்தியாவினுடைய சுதந்திர உணர்வுக்கு அப்படி உற்சாகம் தந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை போல வீர சாவர்கரும் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். அதே ஒரு அரசியல் காரணமாக அவர்கள் வைக்கவில்லை, பொறாமை. இன்றைக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்றாரு, நீங்க மோடி தான் பாஸ் அப்படின்னு ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்றார். ஜோ பைடன் ஆட்டோகிராப் வாங்குறாரு மோடிட்ட. உலக தலைவரா இருக்காரு இங்க விசிகா புறக்கணிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கறீங்களே, எனக்கு சங்கடமா இருக்கு. இந்த டைம் இருக்கு, அழைப்பு விடுப்பாங்க, அது ஒரு குறையா நீங்க பார்க்க வேண்டாம்.